இந்த மாதிரி கைப்பிடி வந்து நாம எப்படி போடுறது அப்படினு பார்க்கலாம். இது வந்து பின்னல் கைப்பிடி. நாம சாதா முடிச்சு போடுவோம் பாத்தீங்களா? சோ அந்த கைப்பிடி தான் இது. பாத்தீங்கனா தெரியும், ஃபுல்லாமே நாம சாதா முடிச்சு போட்டு தான் யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ இது வந்து நம்ம 2 வயர், 1.5 வயர், அதாவது 3 வயர் வெச்சும் நம்ம போடலாம். இது வந்து 2 வயர் வெச்சு போட்டுருக்கேன். 4, 6 அந்த மாதிரி நம்ம எவ்வளவு பெருசு வேணுமோ அவ்வளவு பெருசு நம்ம வந்து போட்டுக்கலாம். சோ இப்போ process வந்து ஒண்ணே தான். இப்போ நான் 2 வயர் வெச்சு எப்படி போடுறது அப்படினு உங்களுக்கு காமிக்கிறேன். பாத்தீங்களா, நான் ஃபுல்லா முடிச்சிட்டேன். உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு பாக்குறதுக்கு நீட்டா இருக்கும், இது ஸ்ட்ரெngthாவும் இருக்கும். உள்ள வயர் வேணும்னா நம்ம கொடுத்துக்கலாம், பட் தேவைப்படாது. இதுவே உங்களுக்கு வந்து நல்ல ஸ்ட்ரெngthா இருக்கும், பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கும், கை எல்லாம் கிளிக்காது. இதுவும் நல்ல ஸ்ட்ராங்கா தாங்க கூடிய ஹேண்டில் தான். சோ இது எப்படி போடுறது அப்படினு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 2 வயர் தான் எடுத்துர்க்கேன். மல்டி கலர்லயும் போடலாம். நான் இதே கலர்ல வேணும் அப்படின்றனால இதே கலர் எடுத்துர்க்கேன். சோ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? கைப்பிடி எப்பவுமே போடும்போது நமக்கு எங்க வேணும் அப்படிங்கறத நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். சோ நம்ம வந்து கீழ இருந்து கவுண்ட் பண்ணி கரெக்ட்டா இந்த இடத்துல தான் எனக்கு வேணும், இத்தனாவது முடிச்சுல வேணும், இந்த ஹைட்ல வேணும், லாங்கா வேணுமா ஷார்ட்டா வேணுமா அது வந்து டிசைட் பண்ணிட்டு நாம வந்து போட்டுக்கணும். சோ நான் இப்ப வந்து இந்த பக்கம் எப்படி ஹேண்டில் போட்டுருக்கனோ அதே மாதிரி தான் போட்டிருக்கேன். இங்கிருந்து 4வது, இங்கிருந்து 4வது நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நம்ம 6வது, 8வது எவ்வளோ லென்த் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யோசிச்சு பண்ணிக்கலாம். சோ பாத்தீங்கன்னா இப்ப இங்கிருந்து நான் 4வது முடிச்சுல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நாம சும்மா வேணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஏதாவது ஒரு ஒயர் வந்து நீங்க வச்சு ஜாயின் பண்ணிட்டு அப்புறமா ஒயர் கட் பண்ணிக்கலாம். ஹேண்டில் வந்து நான் ரொம்ப லாங்கா கொடுத்துருக்கேன். இது வந்து ஷோல்டர்ல மாட்டுற அளவுக்கு நான் லாங்கா கொடுத்துருக்கேன். சோ இதுக்கு பின்னல் கைப்பிடிக்கு நமக்கு ஒரு சைடுக்கு 12.5 மேல தேவைப்படும், அதாவது 12 அடிக்கு மேல தேவைப்படும். ஏன்னா வந்து முடிச்சு கைப்பிடியிலேயே வர்றதுனால ஒயர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா தான் பிடிக்கிற மாதிரி இருக்கும். பட் வந்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இப்போ இது வந்து ஒயர் நான் வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட் காமிக்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு ஒயர் வெட்டிட்டேன், எவ்வளோ வெட்டியிருக்கேன்னு காமிக்கிறேன். 2 ஒயர் அப்படிங்கிறது வந்து நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். 2 ஒயருக்கும் சேர்த்து தான் இது, 2 பக்கத்துக்கும் சேர்த்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது 1 அடி ஸ்கேலு. ஸோ 1, 2, 3, 4 5, 5, 6, 7,